அல்லாஹுவின் பேரருளால் அன்னலாரின் அவையினிலே என்கிற இந்த சஹர் நேர தொடரில் நபித்தோழர்களின் வினாக்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பதில்களையும் தினந்தோறும் பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் சஹாபாக்கள் புறத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி, எனக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தான் முயற்சிக்கிறேன், ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப என்னை வெட்டி விடுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டு வருகிறார் ஒரு சஹாபி. முதல்ல ஹதீஸை அதன் வார்த்தைகளோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலோடு பார்த்து விடுவோம். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி கராபத்தன் அசிலுகும் வயக்தூனி, எனக்கு சொந்தக்காரர் இருக்கிறார், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களிடம் போய் உறவு வைக்கிறேன், அவர்கள் என்னை வெட்டி விடுகிறார்கள், வ உஹ்சினு இலைகிம் வ யுசீஊன இலைய, நான் அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்கிறேன், அவர்கள் எனக்கு திரும்ப கெடுதி செய்கிறார்கள், வ அஹ்லுமு அலைகிம் வ யஜ்ஹலூன அலைய, அவர்கள் விஷயத்தில் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு நான் முன்னேறுகிறேன், ஆனால் என் விஷயத்தில் அவர்கள் தங்கள் அறியாமையை ஜஹ்லை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொல்றது உண்மையாக இருந்தால் நீ அவர்களின் முகத்திலே கறி பூசி விட்டாய், நீ அவர்களுக்கு தேவையான பதிலை தந்து விட்டாய், வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீரன் அலைஹிம் மாதும் தஆலா தாலிக், நீ இப்படி பண்ணிட்டே இரு, அல்லாஹுவின் புறத்தில் இருந்து உனக்கென்று இந்த விஷயத்தில் உதவுவதற்கு அல்லாஹு ஒரு உதவியாளரை மலக்கை நியமிக்கிறான், அவர் எப்போதும் உன்னோடு இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். உறவுகளை சேர்ந்து வாழுவதற்கு முயற்சிக்கிறவர்களோடு மலக்குகள் இருக்கிறார்கள், யார் வெட்டி விடுகிறார்களோ வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ அவர்களோடு ஷைத்தான் தான் இருப்பான். இதுதான் இந்த ஹதீஸினுடைய சுருக்கம். யாராவது நம்மை வெட்டினாலும் பரவாயில்லை, நமக்குள்ள தோழமையின் காரணத்தால், சொந்தம் என்கிற காரணத்தால், தாய் வழியிலோ தந்தை வழியிலோ திருமண வழியிலோ ஏதாவது ஒரு உறவு என்ற காரணத்தால் நாம் தொடர்ந்து அவர்களோடு நெருக்கமாக இருந்தால் போதும், அல்லாஹுவின் புறத்தில் இருந்து நமக்கு உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். உறவுகளை அவர்கள் வெட்டினாலும் சேர்ந்து வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன முத்தான பல லட்சக்கணக்கான ஹதீஸுகளில் ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில்மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனோடும் நீ சேர்ந்து வாழ்ஃபு, அம்மன் வலமக், உனக்கு அநீதம் இழைத்தவனையும் நீ மன்னித்து வாழ்சின், இலாமன் அசா அலை, உனக்கு கெடுதி செய்தவனுக்கும் நீ நன்மை செய். இப்போ இந்த ஹதீஸில் முதல் வரி என்ன தெரியுமா, வெட்டுகிற சொந்தங்களோடும் நாம் ஒட்டி கொள்ள வேண்டும், அவர்கள் தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாத உறவாக நாம் மாற முயற்சிக்க வேண்டும். ஒரு தடவை ரெண்டு தடவை போகலாம், அவமானப்படுத்தினா என்ன அர்த்தம், அதனால் நான் கண்டுக்கிறது இல்லை வைக்கிறது இல்லை, ஒதுங்கி விடுவதற்கு அனுமதி வேண்டுமானால் உண்டு, ஆனால் அது சிறப்பானதல்ல. சிறப்பானது என்னன்னா, ஒதுக்குவோர் ஒதுக்கட்டும், நான் சேர்ந்து வாழ்வேன். ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இதற்கான மரியாதை எதுவும் ரொம்ப அதிகம். பொதுவாக நாம் இந்த நேரத்தில் சொந்தங்களை சேர்ந்து வாழுவதை யோசிக்க வேண்டும். சொந்தங்களோடு சேர்ந்து வாழுதல், சொந்தங்களோடு வாழ்த்துக்களை துக்கங்களை பரிமாறிக்கொள்ளுதல், அவர்களின் சந்தோஷங்களிலே போய் பங்கெடுப்பதும் அவர்களின் துக்கங்களில் ஆறுதல் சொல்லுவதும், சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து உதவுதல், ஊர் உலகத்திற்கு செய்யும் தான தர்மத்திற்கு முன்னால் முதலில் சொந்தத்திற்குத்தான் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் சொந்தக்காரர்களை முன்னிலைப்படுத்திய குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் அதிகம். இறைவன் சேர்ந்து வாழச் சொன்ன சொந்தங்களை எல்லாம் யார் தவிர்க்கிறானோ வெட்டி வாழுகிறானோ அது பெரும்பாவங்களிலே சேரும் என்கிறார்கள் உலமாக்கள். அதாவது வட்டி போல, ஜினா போல, கொலை போல, திருட்டு போல பெரும்பாவங்களிலே சேரும். எது வேண்டுமென்றே சொந்தங்களை முறித்தல். இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிருதுன்னா, காசு பணங்களை வச்சு சொந்தம் மதிப்பிடப்படுது. அதிகம் காசு உள்ளவனாக இருந்தால் தானாகவே சேர்ந்து கொள்ளுகிறார்கள், வழியே போய் உறவு வைத்து கொள்ளுகிறார்கள். காசு குறைந்து விட்டதென்றால் நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறார்கள்.
எனவே பணக்காரன் நெருங்கிய சொந்தமாகிறான், ஏழை தூரமான சொந்தமாகி விடுகிறான். இது வந்து பணம் பார்த்து வருவதல்ல உறவு. உறவு என்பது தாய் வழியில் தந்தை வழியில் நிக்காக உடைய திருமணம் முடித்த வழிகளில் நாம் சம்பந்தம் செய்த வழிகளில் இப்படியெல்லாம் இருக்கிற எந்த உறவும் காசு பணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு உறவு இருக்கக்கூடாது. அதைவிட நயவஞ்சகத்தனமும் பச்சோந்தித்தனமும் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு உறவு அப்படி ஆயிடுச்சு. வேடிக்கையாக சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், ஒரு ஊரில் ஒருத்தர்கிட்ட, ஒரு நடுநிலையான ஆள், அவர் ஊரில் பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கார், அவர் உங்களுக்கு சொந்தக்கார தானேன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாரா, ஆமாம் சொந்தக்காரங்க தான், அவங்க இப்போ எங்களை கண்டுக்கிறது இல்லை, அவங்க எங்களை கண்டுக்கிறது இல்லை, காரணம் அவங்க அளவுக்கு நாங்கள் பொருளாதாரம் இல்லை. அப்போ அதே ஆள்கிட்டயே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஊர்லேயே பரம ஏழை ஒருத்தரை காட்டி அவரை சொல்லி அவரும் உங்களுக்கு சொந்தம் தானேன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சொந்தம் தான், ஆனால் நாங்கள் அவரை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, அவனிடம் காசு இல்லாததால் நாம் கண்டுகொள்ளவில்லை, நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுனால நம்மை மேலுள்ளவர்கள் பார்ப்பதில்லை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சொந்த பந்தம் உறவு முறை ஒட்டிக்கிறது இதெல்லாம் வந்து எதை வச்சு நடக்குதுன்னா, இதை வச்சு தான் நடக்கிறது. நமக்கு மேலுள்ளவர்கள் நம்மை பார்ப்பதில்லை, நமக்கு கீழுள்ளவர்களை நாம் பார்ப்பதில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரத்தனமான இந்த சொந்தம், நிலைக்கவே நிலைக்காது. காசுகளுக்காக உறவு வைத்தால் காசோடு முடிந்துவிடும். வேறு பல வசதிகளுக்காக துனியாவுக்காக இல்லை, நமக்குன்னு அல்லாஹ் சில சொந்தக்காரங்களை வச்சுருக்கான். எவ்வளவு குடிசையில் வாழ்ந்தாலும் அவங்க சோற்றுக்கு வழி இல்லாதவங்களாக இருந்தாலும் வழியை போய் உறவு கொண்டாட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சில நேரம் நாம் உறவுக்கு போகிற போது அவர்கள் வெறுத்தாலும் கூட நம் கடமையை நாம் செய்தாக வேண்டும். ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்க்கு நல்ல பரக்கத்தாக நிறைய கிடைக்கணும்னா, ஆயுசு நீளமாக வேணும்னா சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழுங்க. அழகான வழி ரெண்டு விஷயம், எல்லாருமே விரும்புகிற விஷயம், அத்தனை பேரும் அதான் நினைக்கிறோம். ரிசுக்கு விசாலமாக வேணும்னு நினைக்கிறோம் ஒன்று, ஆயுசு நல்லா நீளமாக வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டுக்குமே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், இது கிடைக்கும். மன் அஹப்ப அய்யுபுஸதலஹு ஃபீ ரிஸ்கி, தனது ரிஸ்க்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று விரும்புபவரும். அதே மாதிரி ஒபாரக லகூஃபி உமரி ஒயுபாரக லகூஃபி உமரி, அவருடைய ஆயுள் பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவரும் ஃபல் யசில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கறது கூட ஊருக்கு கொடுக்கறத விட சொந்தத்துக்கு கொடுத்தா அதனுடைய மரியாதை வேறு. மைமூனான்னு சொல்லி ரதியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி, நம்முடைய தாய் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களை பற்றி புகாரியிலும் முஸ்லீமிலும் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த மைமூனா அம்மா என்ன பண்ணாங்க, தங்களுக்குள்ள ஒரு அடிமை பெண்ணை உரிமையிட்டாச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, உரிமையிட்டாங்க. புகாரியில் வர்ற இபாரத்து வாசகம் நான் படிக்கிறது, அன்னஹா அஅதகத் வலீதத்தன் லஹா வலம் தஸ்தஅதின் நபிய்ய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்காமலேயே அனுமதி பெறாமலேயே உரிமையிட்டு விட்டார்கள். ஃபலம்மா கான யௌமகல்லதி யதூரு அலைஹா ஃபீஹி, ஒவ்வொரு மனைவிக்கும் முறை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் அல்லவா, மைமூனாவினுடைய முறை என்று ரதியல்லாஹு அன்ஹா, இவர்களின் வீட்டுக்கு நாயகம் வந்தார்கள். வந்தப்போ இந்த அம்மா சொன்னாங்க, காலத் அஷஅர்த யா ரசூலல்லாஹ் இன்னி அஅதக்து வலிதத்தி, நாயகமே கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் எங்கிட்டிருந்து அடிமை பெண்ணை நான் உரிமையிட்டுட்டேன். கால அவ ஃபஅல்தி, நபி சாயதம் கேட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சிட்டியா, உரிமையிட்டுட்டியான்னாங்க. காலத்து நாம் ஆமான்னாங்க. அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க, அமா இன்ன கலவ் அஅதைதிஹா அஹ்வாலகி கான அஅதம லி அஜ்ரிகி, நீ வந்து உரிமையிடாமல் உன்னுடைய தாய் வழி சகோதரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, உன்னுடைய காலாமாமா இருக்க, அவங்க கையில் கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு கூலி அதிகமாக கிடச்சிருக்குமல்ல அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்ன வார்த்தை இந்த உம்மத்திற்கான வார்த்தை. எதையாவது ஒன்றை கொடுக்க போகிறாய், ஆனால் உறவுகளிலேயே அதற்கு தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. இன்றைக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப பேசப்படணும். என்னென்னா, ஊர் உலகத்துக்காக வாரி வாரி அறிக்கிறார், தெரு தெருவாக கொடுக்குறார், ஊர் ஊராக கொடுக்குறார், பள்ளிவாசல் கட்டுற கொடுக்குறாரு, மதரசா கட்டுற கொடுக்குறாரு, ஏகப்பட்ட தர்மம் அதா விடா எல்லாம் உண்டு. சொந்த
தாய் வழி சகோதரிய காலாமாமாருக தந்த கூட பிறந்த குப்பிமாருக இவருடைய நெருங்கிய உறவுகள் ஏன் சொந்த அக்கா தங்கச்சி எல்லாம் கூட தேவையில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கட்டுக்க மாட்டார். அக்கா கையில் 5000 ரூபா கொடுத்துட்டு அந்த ஊரில் உள்ள தான தர்மத்துக்கு 50000 ரூபா செலவழிப்பார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அக்கா கையில் 50000, ஊருடைய தான தர்மத்துக்கு 5000. மைமூனாவுக்கு அதான் சொல்கிறாங்க ரசூலுல்லா, உரிமையிட்டது இட்ட உனக்கு உரிமையிட்ட நன்மை கிடைக்கும், ஆனால் அதையே நீ சொந்தத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நன்மை இரட்டிப்பாக கிடைத்திருக்கும் அல்லவா என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சொந்தக்காரங்களை பேன்ற சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது நாம் இங்கே கவனமாக எடுத்துக்கணும். சொந்தங்கள் பல வகை. ஒன்று நம்முடைய வம்ச வழி சொந்தம், தாயார் தகப்பனார் இந்த வழியில் வர்ற சொந்தங்கள், இரத்த பந்தங்கள், இதெல்லாம் உண்டு. ரெண்டாவது திருமண வழியாக நமக்கு ஏற்படுகிற சொந்தங்கள். திருமண வழியானா கணவன் மனைவி மைத்துனன் குழந்தன் மாமியா மாமனார் இப்படி போகும், அந்த மாதிரி திருமண வழி சொந்தங்கள். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டோடு உறவு முறை சரியாக பேணணும், அது ஒரு சொந்தம் இருக்குது. இன்னொன்று ஈமான் கொண்ட முஸ்லீம்களெல்லாம் உலகத்தில் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் அங்கே ஒரு உறவு முறை பேணணும். இன்னொன்று உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் பேணப்பட வேண்டும். இது எல்லாமே உறவுகளில் தான் சேரும், இந்த அஞ்சும் சேரும். ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், வம்ச வழியான உறவு, திருமண வழியான உறவு, அண்டை அயலார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான உறவு, ஈமான் கொண்ட சகோதரர்கள் என்கிற உலகளாவிய உறவு, அதுக்கடுத்தது மனிதாபிமான அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் என் உறவு என்று சொல்லுகிற அந்த உன்னதமான உறவு, இந்த எல்லா உறவுகளும் பேணப்பட வேண்டும். இன்னைக்கு உறவுகள் தள்ளி வைக்கப்பட்டு அனாவசியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, அவர் வந்து மொபைல் எடுக்கிறாருன்னு வைங்களேன், ஃபோன் பேசுகிறாருன்னு வைங்களேன், நீங்கள் ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவர் யார்கிட்ட பேசுகிறாருன்னு. எடுத்த உடனே வேகமாக என்ன விஷயம், நான் சரி வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வச்சாருன்னா மனைவி தாய் தந்தை இவங்கள்ட்ட தான் இப்படி முடிக்கிறது. அப்புறம் சொல்லு, அப்புறம் சொல்லு, வேற என்ன விஷயம் சொல்லு, இப்படி இழுக்கிறாங்கன்னு வைங்க ரொம்ப நேரமாக, அது வந்து தேவையில்லாத வேறு ஏதோ ஒரு உறவு. இன்னும் சொல்லப்போனால் சில நேரம் நண்பர்கள்ட்ட இருக்கலாம், சில நேரம் கூடாத நட்புகள்கிட்டையாக இருக்கலாம், முகமே தெரியாதவன், முகமே தெரியாதவன், இவன் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சமூக வலைத்தளங்களில் பழகியிருப்பான், முகம் தெரியாதவன்ட்டு 3 மணி நேரம் பேசுகிறான், சொந்த தாய்கிட்ட 3 நிமிஷத்தில் ஃபோனை கட் பண்ணுறான், மனைவி பண்ணால் நீ ஏன் கண்ட நேரத்துலேயும் கூப்பிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வையை நானே கூப்பிடுவேன்னு வைக்கிறான். அப்போ என்ன தெரியுது தெரியுமா, உறவுகள் இங்கே 2ம் பட்சமாகிவிட்டது. உறவு இல்லாத முகம் தெரியாதவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகு உள்ள மிகப்பெரிய விஷயம் அதுதான். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களோடு நாம் வைத்து கொள்ளுகிற நட்பு பாராட்டுவதும் அவங்களோட உறவும் அல்லாஹ் அக்பர். இரத்த பந்தங்களோடு அப்படி இல்லையே, அக்கா தங்கச்சியோட வீட்டை தேடி போகிறவங்க எத்தனை பேர், தொடர்பே இல்லாமல் அல்லவா ஆகிவிட்டார்கள். நன்மை தீமைகளில் நம்முடைய உறவுகளோடு நம்முடைய பிணைப்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். நான் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ரஹ்மான், நான் தான் சிலத்து என்கிற உறவுகளை படைத்திருக்கிறேன், அந்த உறவு முறை பேணுபவனை நானும் பேணுவேன், அந்த உறவுகளை தள்ளி வைப்பவனை நானும் தள்ளி வைப்பேன். இது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, சஹியான எல்லா ஹதீஸ்லையும் இருக்கு. உறவுகளை இது வந்து சாதாரணமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். பெற்றோருடைய உறவுகளை பற்றி தனியாக இதுக்கு முன்னாடி பேசிட்டோம், அதனால் அது சம்பந்தமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பெற்றோருடைய உறவு மட்டுமல்ல, எல்லா உறவுகளும் அப்படித்தான். என்ன பெற்றோருடைய உறவு ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெற்றோருக்கு துஆ செய்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், அவர் ஒரு பிரச்சனையை சொன்னார். நம்ம எல்லாத்துக்குள்ள பிரச்சனை தான் அது, எல்லாரும் இன்றைக்கி அதை சொல்கிறோம், ரிசுக்கு தங்க மாட்டேங்குது, நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் நிலைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த புலம்பல் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு உண்டு, வருது நிறையா ஆனால் எதுவும் நிற்கிறது இல்லை தங்கிறது இல்லை. அலிரதி அல்லாஹ்வுக்கு 3 கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க, சுபுஹுக்கு பிறகு ஃபஜ்ர் நேரம் தூங்குவியான்னு கேட்டாங்க. என்ன அது அப்படி தூங்குறது முசீபத்து தர்த்தனம். 2வது கேட்டாங்க, பெரியவங்கள்ட்ட பெருமை அடிப்பியான்னு கேட்டாங்க, அல் கிப்ரு மஅல் அகாபிர். 3வது கேட்டாங்க,
உனக்கு துவா செய்யறப்ப பெற்றோர்களுக்கு துவா செய்யாம உனக்கு மட்டும் செஞ்சு முடிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு கேள்விக்கும் இல்லை இல்லைன்னார். வஜ்ருக்கு பின்னாடி தூங்குறதெல்லாம் கிடையாது, அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட பெருமை அடிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் துவா கேட்குறப்ப நான் எனக்குன்னு கேட்குறது உண்டு, எல்லா துவாவிலையும் பெற்றோர்களுக்கு கேட்குறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வாறு கேட்க சொன்னார்கள், ரிசுக்கில் பரக்கத்தை இழுத்து கொண்டு வருகிற முக்கியமான காரணம் என்ன எது எது தெரியுமா? நம்முடைய துஆவில் மறக்காமல் பெற்றோர் இருக்க வேண்டும். இதை வேணால் வேறு மாதிரி சொல்லலாம், பெற்றோருக்கு துஆ கேட்டுவிட்டு நீ உனக்கு கேளு தானாக கபூலாகிவிடும். இதெல்லாம் ஏன்னா உறவு முறைகள் பேணப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி எல்லா உறவு முறைகளும் அப்படி தான். சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னு வைங்களேன், ஹக்கு கபீரில் இஹ்வதி அல சகீர், சகோதரர்களில் பெரிய சகோதரனுடைய ஹக்காகிறது அவனுக்கு கீழே இருக்கிற சின்ன சகோதரர்கள் விஷயத்தில் ஒரு தந்தைக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருப்பதை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களை ஒரு தந்தை எப்படி குடும்பத் தலைவராக இருந்து பார்த்து நல்வழி நடத்துவாரோ அது மாதிரி சகோதரர்களில் மூத்தவன் அந்த பொறுப்புக்கு வருகிறான், இளைய சகோதரர்களை சகோதரிகளை பார்ப்பதும் பராமரிப்பதும் வழி நடத்துவதும் அவனுடைய கடமை என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை மூத்த சகோதரர்கள் அப்படி இளைய சகோதர சகோதரிகளை சரியாக கவனித்துக் கொள்ளுகிறார்கள்? உறவு முறைகள் என்று வருகிற போது எல்லா உறவும், உங்கள் மனைவி உறவு, மாமியா உறவு, மாமனார் உறவு, எல்லாமே உறவுகள் தான். உலகத்திலே இருக்கிற எல்லா தர்மத்தையும் விட சிறந்த தர்மம் உன் மனைவி மக்களுக்காக செலவழிக்கிற தர்மம். ஒரே ஒரு கவலை உணவை எடுத்து அன்போடு உன் மனைவி இடத்துல ஊட்டி விடுதல் என்பது மிகச்சிறந்த சதகா. அதுவெல்லாம் இன்றைக்கு இந்த உறவு முறைகளை எல்லாம் பேணக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் விஷயத்தில் வரும்போதெல்லாம் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை அவர்களோடு உறவு பேண வேண்டும் என்று சொன்னார்கள், அண்டை வீட்டாரை பேணி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். வர்றப்பவெல்லாம் சொல்றதை பார்த்து எனக்கே பயம் வந்தது. நான் நினச்சிக்கிட்டேன் என்னன்னு, எனக்கு விட்டா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வாரிசாகி விடுவாரோ என்று நான் எண்ணினேன். அந்த அளவுக்கு வலியுறுத்தப்படும். பக்கத்து வீட்டுக்காரனா வாசுபடி பக்கத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்முடைய மகல்லா, நம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்ம கூட ஆஃபீஸில் இருக்கிறவங்க, நம்ம கூட கடையில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து கடை, ஒரு பிரயாணத்தில் நம்ம பக்கத்து சீட்டு, விமானத்தில் நம்ம பக்கத்து இருக்கு, இது எல்லாமே பக்கம்தான். அண்டை வீட்டார்னு ஒன்றை பக்கத்து வாசுபடி போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறதல்ல, எல்லா வகையிலும் நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களெல்லாம் பேணப்பட வேண்டும். இவ்வளவும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வஃத்தான மனைவி ஹதீஜா அம்மையாருடைய காலமான அந்த உறவுகள், அல்லாஹு அக்பர், தேடி பிடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வழி அவர்களோடு உறவு பாராட்டுவார்கள், சேர்ந்து வாழ்வார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு போர்க்களத்தில் சில பேரை பிடித்து விட்டார்கள். அதில் ஒரு பொம்பளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அந்த பொம்பளை நிறுத்தினாங்க. அந்த பொம்மை கேட்டுச்சு, என்ன தெரியலையா, நானும் நீயும் ஒன்றா பால் குடித்தோம் ஹலீமா அம்மாட்ட, என் பேர் ஷைமா, தெரியுதா? பால் குடி சகோதரிக்காக வேண்டி அங்கிருந்து அத்தனை பேரையும் விடுதலை செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் ரிலீஸ் போ, யாருமே கைது கிடையாது. ஒரே ஒரு தூரத்து உறவுன்னு இல்லை, பால் குடி வகையிலே சகோதரி முறை வேண்டும். அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல உறவு முறை பேணியவர்கள் உலகத்திலே கிடையாது. எனவே ஆயுள் நீட்டிக்கவும் ரிசுக்குகள் விஸ்தீரணமாகவும் மிகச்சிறந்த வழி உறவுகளை பேண வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா உறவுகளோடும் நல்லுறவு வைத்துக் கொள்ளுகிற நன்மக்களாய் இறைவன் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.